பார்த்திபன் சார் தயாரித்து நடித்து இயக்கியுள்ள படம் இரவின் நிழல். இது ஒரே ஷாட்ல எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த மாதம் வெளியாகுது. பார்த்திபன் சாருடன் வரலட்சுமி, ரோபோசங்கர் உட்பட பலரும் நடிச்சிருக்காங்க. ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார். எஸ் தானு அவர்கள் வெளியிட்டார். இந்த படம் குறித்து பார்த்திபன் பேட்டி கொடுத்திருக்காரு. அது வருமாறு, ஒத்த செருப்பு சைஸ் 7 படத்தை நான் மட்டும் நடித்தேன். தேசிய விருது உட்பட பல விருதுகள் கிடைத்தது. இதே படத்தை அபிஷேக் பச்சன் நடிப்புல ஹிந்தியில ரீமேக் செய்து இயக்கிட்டும் வர. அடுத்து இந்த படம் ஹாலிவுட்ல ரீமேக் ஆகுது. July 15 இரவின் நிழல் படம் திரைக்கு வருது. கேன்ஸ் திரைப்பட விழாவில் இரவின் நிழல் திரையிடப்பட்ட போது பல ஹாலிவுட் கலைஞர்கள் பார்த்து பாராட்டினாங்க. இதனால இந்த படமும் ஹாலிவுட்ல ரீமேக் ஆக வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில வருடங்கள் உதவி இயக்குனராக இருந்தவர்களே அஜித் சார் விஜய் சார் படம் கேட்கும் போது நீங்க ஏன் இயக்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறு என் மீது தான். நான் அவர்களிடம் சென்று வாய்ப்பு கேட்பதே கிடையாது. அஜித் சார் விஜய் சார் என் இயக்கத்தில் நடிக்க தயாராக இருந்தால் ஒவ்வொருவருக்குமே 5 கதைகள் சொல்வேன். அதுல அவங்களுக்கு பிடித்த கதையில நடிக்கலாம். ஷங்கர் சார் இயக்கிய 3 இடியட்ஸ் படத்துடைய தமிழ் ரீமேக்க நான் தான் முதல்ல இயக்குவதாக இருந்தேன். சில காரணங்களால அது நடக்கவில்லை. இனிவரும் காலங்களில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் தற்போது அவங்கள வைத்து இயக்கினா படத்துடைய பட்ஜெட்டும் ஹையாக இருக்கும் அப்படின்னு பேச்சு அடிபட்டு வருது. சார் ஓகே, இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க.